நல்ல செயல் செய்கிறான், நல்ல மனதை இருக்கு. தீய செய்கிறான், வன்மனை இருக்கு. இப்போ இதுக்கு என்ன உபாயம்? நல்ல மனம் வேண்டும், செயலில் தூய்மை இருக்கணும், சிந்தையில் தூய்மை இருக்க வேண்டும். செயலும் செயலும் தூய்மை இருந்தால் நிச்சயமாக வாக்கில் தூய்மை இருக்கும். மனசில் வந்து மனம் மாசு இருக்கும்போது வாக்கு மட்டும் சுத்தமாக இருக்குமா? பேசலாம், உண்மை பேசலாம், பேசவே ஒத்துக்கவே மாட்டான். சும்மா என்ன நடிக்கலாம், யார்கிட்ட நடிக்கலாம், நம்ம பொதுமக்கிட்ட நடிக்கலாம். உத்தம நாட்டம் அங்கே செல்லாத, இங்கே அங்கெல்லாம் அங்கே போனால் அங்கே போனாச்சு தூக்கி அணிச்சிட்டு போடுவான். அவன்கிட்ட போகணும்னா மன தூய்மை இருக்கணும். அப்போ மன தூய்மைக்கு என்ன உபாயம்னா பக்தியும் புண்ணியத்தை. அவன்கிட்ட போகணும்னா மன தூய்மை இருக்கணும். அப்போ மன தூய்மைக்கு என்ன உபாயம்னா பக்தியும் புண்ணியத்தை அலன்றி மன தூய்மைப்படாது. மன தூய்மையிலாட்டி செயல தூய்மை இருக்கவே முடியாது. என் சிந்தையோடு இன்னங்காது இருக்க வேண்டும். என்னுடைய உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடினோடும் சார்ந்திருக்க வேண்டும். சார்ந்து என்னை வழி நடத்த வேண்டும், என்னை செம்மைப்படுத்த வேண்டும். நீதான் எனக்கு அருள் செய்யணும். கேட்டால் அருள் செய்வான். யார் கேட்பான்? என் கேட்பானாவே சொல்லணும், யாராவது சொல்லணும். சிந்தை தெளிவடைந்தவன் சொல்லணும், மன தூய்மை அடைந்தவன் பக்குவப்பட்டவன். யாரிடம் கேட்டு ஞானிகள் திருவடியை பூஜிச்சு அதன் காரணமாக தேக கூட்டம் நீங்கி, தேக கூட்டம் நீங்கி இதன் காரணமாக மனமாசு நீங்கி, மனமாசு நீங்கி இதன் காரணமாக வெற்றி பெற்றவன் சொல்லணும். சிந்தை தெளிவடையவில்லை உனக்கு, ஆசானை கேட்க முன் செய்த பாவங்கள் தீரும். முன் செய்த பாவங்கள் தீர அங்கே இருக்க கொனைக்கேடு வராது. அப்போ கொனைக்கேடு மீண்டும் கொனைக்கேடு இருந்தால் பொறாமை, பேராசை, சினம், வன்சொற்கள், அதாவது இன்னும் நான் குற்றங்கள் இது மாதிரி கொனைக்கேடு நீக்குவதற்கு ஆசானை கேட்டு அந்த கொடைக்கொடி நீங்க வேண்டும். பக்தி செலுத்த அந்த கொனைக்கேடு நீங்கும். அப்போ அந்த குணக்கேடுக்கு உண்டாகுவதற்கு அந்த குணக்கேடு இருக்கும் வரையில் மீண்டும் நரகத்துக்கு போவான். அவன் நரகத்துக்கு போவான். அப்போ நரகம் என்பது என்ன? மீண்டும் பிறவியே நரகம்தான். சரி, இதுக்கு என்ன யோபாயின்னா அப்போ அந்த அதிலிருந்து விடுபட வேண்டும். அப்போ மாணிக்கவாசன் என்ன சொன்னார்? முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல் வேணி, பக்தி நெறி அறிவித்து பலவேணிகள் பார்வணுனார். முத்தி நெறி அறியாதவன் தான் திரும்ப மூர்க்கனார். என்ன காரணம்?